ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ச்சேசி வியூவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன தான் திமுகவுடைய ஆட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் அவ்வப்போது அவங்க மீது புகார்கள் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டு தான் இருக்குது அந்த நிலைமையில் தற்போது கோட்டையில் திமுகவை சேர்ந்த முக்கியமான அமைச்சர் ஒருவருடைய பெயர் அடிப்படுதான் விரைவிலேயே அவங்க பதவியில் இருந்து நீக்கப்படக்கூடிய அளவுக்கு புகார் தற்போது பெருசாகி கொண்டே போகுதாம் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொது பொறுப்பேற்றதுமே தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி அவங்க ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க அதில் யார் மீது புகார் வந்தாலும் அதை உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஒருவேளை தவறு செய்திருந்தீங்க அப்படின்னா அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக அவங்க எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அதற்கேற்றபடி அமைச்சர்களும் எந்தவித குறையும் இல்லாமல் தங்களுடைய பணிகளை செய்து வந்தாங்க குறிப்பாக ஒன்றுபட்டு ஒழிப்பும் கொரோனாவை என்ற முழக்கத்துக்கு ஏற்றவாறு அனைவருமே தங்கள் தங்கள் தொகுதிகளில் முனைப்போடு செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க ஆனால் முதல் முறையாக ஒரு அமைச்சர் மீது லேசான புகார் தற்போது கிளம்பி இருக்கு அவர் ஒரு வட தமிழக அமைச்சராம் திமுக தலைமைக்கு ரொம்பவும் நெருக்கமானவங்களாம் அவரது சொந்த மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் எப்போதுமே ஒரு கூட்டம் அலைமோதுகிறதான் இவங்க எல்லாம் கான்ட்ராக்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதிலும் அவர்களில் பெரும்பாலானோர் அதிமுக கான்ட்ராக்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு தான் டெண்டர்களை இறுதி செய்ய தனது துறையின் அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டுக்காங்களாம் அமைச்சர் இதனை தெரிந்து கொண்ட திமுக கான்ட்ராக்டர்கள் அமைச்சரிடம் ஸ்ட்ரைட்டாகவே நியாயம் கேட்க கிளம்பிட்டாங்க ஆனால் இதற்கெல்லாம் அசராத அமைச்சரும் இப்போதைக்கு அதிமுகவினரிடம்தான் பணம் இருக்கு அவங்க கிட்ட தான் டெண்டர் விதிமுறைகளை பூர்த்தி செய்கிற தகுதியும் இருக்கு ஒரு வருஷம் போகட்டும் இப்போ என்ன அவசரம் அதுக்கப்புறம் நாம் பார்த்துக்கலாம் அப்புடின்னு ரொம்பவே கூலாக பேசியிருக்காங்க அமைச்சர் இதனால் திமுகவின் கான்ட்ராக்டர்களோ தற்போது புலம்பிக் கொண்டு அவங்களுடைய இருந்து வெளியேறி போயிட்ருக்காங்களாம் இப்படி எல்லாம் கேட்டால் சரியாகாது நேராக அறிவாலயத்தில் விரைவில் பஞ்சாயத்தை கூட்டம் முடிவு பண்ணிட்டாங்களாம் அவங்க இதனிடையே ஜூனியர் அமைச்சர்கள் சார்ந்த துறைகளில் நடக்கும் டெண்டர் விவகாரங்களில் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் சிலர் வேலைகளை எடுக்க சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர்களை சந்தித்து வராங்களாம் டெண்டர்கள் எடுக்கவும் பணி நியமனம் மற்றும் இடமாறுதல் குறித்து அவர்களிடம் கோரிக்கைகளும் வைக்கப்படுதாம் ஆனால் ஜூனியர் அமைச்சர்களோ எங்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கு உங்களின் கோரிக்கைகள் என்னிடம் கொடுப்பதற்கு பதில் ஒரு குறிப்பிட்ட ஐஏஎஸ் அதிகாரியுடைய பெயரை சொல்லி அவங்களிடம் கொடுங்க அந்த அதிகாரி முதல்வரிடம் சொல்லி உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாம் கோரிக்கைகளை சுமந்து சென்ற திமுக நிர்வாகிகள் அதிகாரிகளிடம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு தற்போது இது பற்றி அவங்க குழப்பத்திலேயே இருக்காங்களாம் ஆக மொத்தம் விரைவிலேயே அறிவாலயத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எழப்போகுது அப்படின்றது மட்டும் தெரிய வந்திருக்கு இந்த அமைச்சர் மீதான இந்த புகார் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய பதவியை பறிக்கவும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி